ரேபரேலிக்கு போயிருந்தீங்க, களம் சொல்லுகிற செய்தி என்ன? களம் சொல்லுகிற செய்தி என்னன்னா, அமேதியில எப்படி இருக்கு களம்? அமேதியில 70-ல் 48 தொகுதி ஜெயிப்பாங்க சார். என்டிஏ 64-ல் 66 தொகுதிகள் ஜெயிப்பாங்க சார். கர்நாடகா லூஸ் பண்ணுவாங்கன்னா கிட்ட லூஸ் பண்றாங்க சொல்லிடுவோம். தெலுங்கானா ரெண்டு வேவ் தான் இருந்ததுங்க, ஒன்னு ஹீட் வேவ், ஒன்னு மோடி வேவ். கொஞ்சம் பார்டர் மாதிரி அந்த பக்கம் 379-ல் நீங்க சொல்றது 222 பிஜேபிக்கு, 265-ல் 267 என்டிஏக்கு. இன்னுமே வரக்கூடிய ஃபேசஸ் எல்லாமே பிஜேபிக்கு பயங்கர சாதகமாக வரக்கூடிய இடம். அமெரிக்கன் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், பிஜேபி அண்ட் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலை வென்று விட்டது என்று டிக்ளேர் பண்ணான். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, தேர்தல் சூடு பறந்து கொண்டிருக்கிறது, களை கட்டி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்ட தேர்தலாக நகர நகர யாருக்கு வெற்றி, ஆட்சியை யார் பிடிப்பார் என்கிற கேள்வி பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஜேவிசி ஸ்ரீராம் ஹைதராபாத்திலிருந்து காணொளி மூலம் நம்மோடு இணைகிறார். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜேவிசி ஸ்ரீராம் ரொம்ப ரீசண்டாக ரேபரேலிக்கு நேரிலேயே சென்றிருந்தார். அங்க வந்து ஹெவி ரஷ், எந்த இடத்துல தங்குறது கூட இடம் கிடைக்கல. லக்னோல தங்கியிருந்து அங்கிருந்து ரெகுலரா ரேபரேலிக்கு வந்திருந்து அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை ஆய்வு செய்தார். ஸோ ரேபரேலியுடைய கலை யதார்த்தம் என்ன அப்படிங்கிறது ஜேவிசி ஸ்ரீராமுக்கு நன்றாக தெரியும். அதிலிருந்து ஒரு 80 கிலோமீட்டருக்கு உட்பட்ட ஒரு தொகுதி அமேதி. அமேதியுடைய கள நிலவரம் என்ன என்பதும் அவருக்கு தெரியும். ஸோ அவற்றிலிருந்து நாம் நேரடி தகவல்களை பெறப்போகிறோம். ஜேவிசி ஸ்ரீராம் வணக்கம். வணக்கம் சார். ரேபரேலிக்கு போயிருந்தீங்க, சில நாட்கள் அங்கேயே சுற்றி சுற்றி வந்திருக்கீங்க, அந்த களத்தை ஆய்வு செஞ்சுருக்கீங்க. களம் சொல்லுகிற செய்தி என்ன? களம் சொல்லுகிற செய்தி என்னன்னா, வந்து உங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி ரேபரேலி வெல்கிறது, ராகுல் காந்தி ஜெயிக்கிறார். 2 லட்சம் மார்ஜின் கூட, அதுக்கு மேலேயே கூட போகலாம். என்னன்னா, அங்கே வந்துட்டு எப்படி ஆயிட்டு இருக்குன்னா, அங்கே வந்து மோடியினுடைய தாக்கம் இருக்கு, யோகியினுடைய தாக்கமும் இருக்கு. ரேபரேலியை பொறுத்த மட்டும் 5 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது ரேபரேலி தொகுதி. அங்கே வந்து முதல்ல நாள் நாங்கள் என்டர் பண்ணும்போது என்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் போன இடம் வந்து பச்ராவன்கிற ஊர். இந்த பச்ராவன்கிற ஊர்ல வந்து 2017 பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்ச அசம்பிளி தொகுதி அது. அந்த இடத்துல போகும்போது நாங்கள் பர்டிகுலர்லி அங்கே இருக்கக்கூடியவர்களில் 25% மக்கள் வந்து பாசி தலித்தினத்தை சேர்ந்தவர்கள். அவங்க கிட்டலாம் கும்பல் கும்பலாக போய் கேட்கும்போது எல்லாருமே பிஜேபி பிஜேபின்னாங்க. இன்ஃபேக்ட் ஒரு லேடி வந்து, ஒரு ஓல்டு லேடி இருக்கும், அவங்க சொன்னாங்க எங்ககிட்ட என்ன செய்தி சொன்னாங்கன்னா, நாங்களுக்கு வந்து ஃப்ரீ ராஷன் வருது, ஃப்ரீ பென்ஷன் வருது, தண்ணி வருது, ரோடு தான் இவ்வளோ நல்லா இருக்கு, இனிமே நம்ம வந்து மோடிக்கு போடலன்னா வந்து துரோகம் ஆகிடும் அப்படின்னாங்க. அதாவது நன்றி கட்ட ஜென்மங்கள் அந்த மாதிரி சொன்னாங்க, பரோசா நெய் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் போனா அரிச்சந்தபூர்னு போனோம். அரிச்சந்தபூர்ல வந்து அது வந்து அவரோட ரித்தே தினேஷ் பிரதாப் சிங்கோட சொந்த ஊரே அது. சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா பிஜேபிங்கிறவர் தான் ராகுலை எதிர்த்து பிஜேபி சார்பில் போட்டி. ஆமா ஆமா ஆமா, சிட்டிங் மினிஸ்டர் எம்எல்சி அவர் தான் போட்டிடுறாரு. அங்கேயும் உங்களுக்கு ராஜ்புட் சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் சரி, பாசி சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் சரி, எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து பிஜேபி பிஜேபின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஆச்சுன்னா, வந்து யாதவர்களை மீட் பண்ணும்போது யாதவர்கள் முஸ்லிம் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 20% இருப்பாங்க. அந்த ஓட்டு அப்படியே சிந்தாம சிதறாம காங்கிரஸுக்கு போகுதுங்கிறத பாக்குறோம். அங்கிருந்து நாங்க ரேபரேலியில இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் பார்த்து பேசும்போது அப்ப தெரிய வந்தது, ரேபரேலி தொகுதியை பொறுத்த மட்டும் ரேபரேலி அசம்பிளி தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஆதித்ய சிங்குக்கும் தினேஷ், இது நம்ம பிஜேபியை சேர்ந்தவங்க, அவர்களுக்கும் அந்த எம்பி கேண்டிடேட், பிஜேபியோட எம்பி கேண்டிடேட்டுக்கும் உறவு சரியாக இல்லை, சரியாக வேலை செய்யவில்லைங்கிற முதல் தகவல் வந்தது. அங்கிருந்து நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 35 கிலோமீட்டர் தாண்டி லக்னோவிலேருந்து வேற சைடு போவோம், அழகா பிரயாக்ராஜ் போகிற ரூட்டு, அது பழைய காசி ரூட் அது. அந்த ரூட்டில் போகும்போது தான் நமக்கு வந்து போய் சேர்ந்த இடம் வந்து உன்சாகர். உன்சாகர்ல வந்து பிஜேபிக்கு ஆதரவாக ஒருத்தர் கூட சொல்லலை சார். அந்த மொத்த தொகுதியை நாங்கள் சுற்றி சுற்றி வந்தோம். ஆனால் அன்னைக்கு வந்து சோனியா காந்தி அன்னைக்கு தான் வந்திருந்தாங்க,
நான் சொல்றது வந்து வந்து புதன்கிழமை அன்றைக்கு நடந்த விஷயம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாங்கள் எடுத்த அனைத்து காணொலியுமே பிஜேபிக்கு ஆதரவா போகிறது அப்படின்னா, புதன்கிழமை அன்னைக்கு நாங்கள் எடுத்த அனைத்து காணொலிகளுமே காங்கிரசுக்கு சாதகமாக செல்கிறது. திட்டவட்டமா இது தெரிஞ்சிருச்சு. சோ அங்க என்னன்னு கேட்டா, இங்க லேண்ட் கிராபிங் விஷயத்தில் நிறைய இன்வால்வ் ஆயிருக்காரு பிஜேபி கேண்டிடேட். இது வந்து பாசியா இருக்கட்டும், ஓபிசியா இருக்கட்டும், மற்ற தலித் கேண்டிடேட்டா இருக்கட்டும், ஈவன் ராஜ்புட்ஸே அங்க ஓட்டு போட மாட்டேன்றாங்க, பிராமணர்களா இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொரு அசம்பிளி தொகுதி இன்னொரு பக்கம் இருக்கும் சரே, நீங்க அங்கேயும் போனோம், அங்கேயும் கிளியர் கட்டா தெரியுது அங்க வந்து காங்கிரஸ் கேண்டிடேட் ராகுல் காந்திக்கு தான் அங்க வாய்ப்பு அதிகம், இவருக்கு வாய்ப்பு அதிகம். அப்புறம் நாங்கள் ரெய்பரலி டவுனுக்கே வந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெய்பரலி டவுனில் வந்து நான் வந்து டைம்ஸ் நோ விவாதத்தில் வந்து நான் கேரவனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் வாய்ப்பு இல்லை, வேற யாராவது கேண்டிடேட்டாக போட்டிருந்தாங்க உன்னா கூட சான்ஸ் இருக்குது, இவர் நின்னார்னா அர்ச்சந்த்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் லெவலில் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், மற்றபடி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது. என்னென்னா நான் இன்னும் ஆப்டிமிஸ்டிக்காக சொல்லணும்னா, ஓட்டர் டர்ன் அவுட் ஏற 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 நம்ம சொல்லியிருக்கோம், உங்களுடைய முன்னாடியில் இருக்க காணொலியும் நம்ம சொல்லியிருக்கோம் ரேபரலியில் பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஓட்டர் டர்ன் அவுட் அதிகரித்தா கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு ரூம் கூட கிடைக்கணும், எங்களுக்கு மட்டும் ரூம் கிடைக்கல, டைம்ஸ் லோக்கு ரூம் கிடைக்கல, அவங்களும் லக்னோவில இருந்து தான் வந்து இங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஏன்னா கேரளால இருந்தும் கர்நாடகால இருந்தும் மொத்த வாலண்டியர்ஸும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க சார். ராகுலுக்காக உட்கார்ந்து இருக்காங்க. நாங்க போன இன்னைக்கு அர்ச்சந்த்பூர்ல மல்லிகார்ஜுன் கார்கே வீடு வீடா டோர் டு டோர் கேம்பெயின், சோனியா காந்தி ஆன் த கேம்பெயின், அப்புறம் அசோக் கெலட் வந்து இதுக்கு இன்சார்ஜ், இந்த ரெண்டு தொகுதிகளுக்கும் அசோக் கெலட்டும் பாகேஷ் பூப்பலும், இவர் கே சி வேணுகோபால் அங்கதான் இருக்காரு. அங்கதான் வந்துட்டு மொத்த காங்கிரஸ் கூட்டாரமே அங்கதான் இருக்கு. 5 வருஷம் கழிச்சு அன்னைக்கு தான் உணர்ச்சினு அந்த ஊருக்கு வந்து சோனியா காந்தி வந்திருக்காங்க. அதாவது எந்த லீடர் வேணா சொல்லுங்க, டி கே சிவகுமார் அங்கதான் இருக்காரு. அப்படின்னா என்னன்னா காங்கிரஸும் எனர்ஜியும் ரேபரியல் தான் இப்ப இருக்க சார். நான் உங்ககிட்ட இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா, காங்கிரஸ் 300 தொகுதியில போட்டிட்டா கூட அவங்க கான்டெஸ்ட் பண்றதுங்கிறது 90 தொகுதிகள் தான் சொன்னேன் இல்லைங்களா. ஆமா, நான் இப்ப திரும்பி சொல்றேன் சார், காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்துல 3 தொகுதிகள் தான் சார் போட்டிடுறாங்க. ஒன்னு ரேபரேலி, அப்புறம் ரேபரேலி, அமேதி, அம்ரோஹா. அம்ரோஹா ஃபேஸ் 1 முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. அந்த டானிஷ் அலிங்கிற ஒரு பிஎஸ்பி ல இருந்து வந்தார். ரைட் ரைட் ரைட். இந்த 3 தொகுதிகள் தான் போட்டிடுறாங்க சார். நம்ம சொன்ன நமக்கு சொன்ன கணிப்பு தேர்தல் ஆரம்பிக்கும் போது நம்ம சொன்னோம் 300 தொகுதிகளுக்கு மேல காங்கிரஸ், நீங்க கூட என்ன சொன்னீங்கன்னா அதுதான் அவங்க பண்ற கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, நீங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க 49 தொகுதி போகுது திங்கட்கிழமை இன்னைக்கு, நாளை கழிச்சு 49 தொகுதி போகுது, 49 தொகுதியில 47 தொகுதியை விட்டுறாங்க, வெறும் 2 தொகுதி தான் போட்டிடுறாங்க அவங்க. ஆட்டம் நீங்க ஒன்னு சொல்றீங்க, யூபியில அவங்க டார்கெட் பண்ணிருக்க மொத்தமே 3 தொகுதி, 3 தொகுதியில ஒர்க்கே பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த 3ல அமேதியும் வருது அப்படிங்கிறீங்க. இத்தடிக்கு அமேதியில இருந்து ராகுல் புல் அவுட் ஆயிட்டாரு, வெளியில வந்துட்டாரு. ஆனா அப்படி இருந்து அமேதிய கைப்பற்றணும்னு காங்கிரஸ் ரொம்ப முனைப்பாக இருக்கிறது அப்படிங்கிறீங்க. இப்ப அப்படின்னா அமேதியில எப்படி இருக்கு கலவரம்? அமேதியில டஃப் ஃபைட் சார், டஃப் ஃபைட். ஏன்னா இங்க இருக்கோட இம்பாக்ட் எல்லாருமே அமேதியில வந்து ஸ்மிருதி இரானிக்கு கேக் வாக் அப்படின்னு நினைக்கிறாங்க. களத்துல போய் பார்த்தா அங்க வேற மாதிரிதான் இருக்கு. அதாவது மோடிங்கிற பேஸ வச்சுக்கிட்டு சார் களத்துக்கு போற எல்லாருமே சொல்லுவாங்க சார், நாங்க பிளைட்ல ஏறினோடவே நானும் சுஷ்மேந்திர பாலாஜியோட பையன் தான் சார் சேர்ந்துதான் சார் போனோம். நாங்க பிளைட்ல போகும்போதே பிளைட்லயே 4-5 பேரோட பேசிட்டுதான் இருந்தோம். நாங்க பேசிட்டு இருக்கோம், எங்க கூட வந்தவரே அவரே வந்து அமைதியை சேர்ந்தவர் தான். அவரு அவரே சொன்னார் கடும் போட்டி, நாங்க நம்பல, எங்க பின்னாடி வந்து சில பேரும் ஜாயின் பண்ணாங்க கான்வர்சேஷன்ல, நம்பல நாங்க. ஆனா அங்க போனோம்னா தெரிஞ்சு பயங்கரமான போட்டி. ஆனா அமைதியில அவங்க தோப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இந்த தொகுதி சார், நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க, மதுரைய நீங்க பயங்கரமா டார்கெட் பண்றீங்க, கார்பெட் பாம்பிங் அடிக்கிறீங்க. பக்கத்து தொகுதி தேனி, மதுரையில பண்ற கார்பெட் பாம்பிங் எஃபெக்ட் தேனியில வரும்ல,
நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உசிலம்பட்டி சார், அது மாதிரிதான் சார். அதே போல ரேபரேலியில ராகுல் காந்தி போட்டியிட்டு தாக்கம் அமேதியில இருக்குங்கிறீங்க. அமேதியில இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா அங்க என்ன பண்றாங்க? ஓகே சார், இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆப்கா பேட்டா கர்கா பேட்டா. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டு பையன், நம்ம ஊர் பையன், நம்ம பையன் வர்சஸ் பரிவார் கா பேட்டான்னு பிஜேபி எடுத்துன்னு போறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அமேதியில நம்ம ஊருக்காரரு இங்கே 40 வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு உங்க ஓட்டா இல்ல எங்கெந்த வந்த ஸ்மிருதி இராணி ஓட்டான்னு கேக்குறாங்க. ஓகே, ஆனா போன தடவை அப்படி இருக்கிறப்போ ஸ்மிருதி இராணிக்கு தான் எங்கள் ஓட்டு, அவங்க ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு சார். டோர் டு டோர் கேம்பெயின் உங்களுக்கு அசோக் கேலட்டும் புகே பூபேஷ் பாகெல்லாம் டோர் டு டோர் கேம்பெயின் பண்றாங்கன்னு என்ன சார் அர்த்தம்? இந்த அமேதியிலுமா? ஆமா, அடிக்கிற வெயில்ல 45 டிகிரி வெயில் அடிக்கிறது. அங்க நாங்க சர்வே பண்றதுக்குள்ள துணி எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே தனியா குடிச்சிட்டு இருக்கோம் நாங்க. ஓகே, வாழ்வா சாவாங்கிற அளவுக்கு போட்டி போடுறாங்க சார். சரி, இந்த அளவுக்கு ஒரு ஃபைட் கொடுக்குறப்போ அதுக்கு கவுண்டரா இப்ப ஸ்மிருதி இராணி என்ன விதமா அங்க சார் அவங்க அவங்களுடைய கேம்பெயின் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய எலெக்ஷனரிங் எப்படி இருக்கு? அவங்க எப்படி பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மொத்த ஊரு நல்லா தெரியும். 2014ல இருந்து அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க என்ன, அவங்களுக்குன்னு ஒரு டீம் ஒன்று வச்சுட்டு இருக்காங்க டெடிக்கேட்டடா. அவங்க டீமை வச்சுருந்தா பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, எங்களை இன்வால்வ் பண்ணலங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கு. இதுவும் நான் இப்பயே சொல்லிடுறேன், நாளைக்கு ஒரு தோத்து போனாங்கன்னா ஸ்மிருதி இராணி இதெல்லாம் காரணமா இருக்கும். இந்த விஷயம் மோகன் பாகவத்தும் திரு நரேந்திர மோடியும் அமித்ஷாவுமே பேசியிருக்காங்க. அவங்க வரைக்கும் இந்த செய்தி போயிடுச்சு, போன வாரமே போயிடுச்சு. ஆனா இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, நாங்க என்ன எதிர்பார்த்தோம்னா, மோடிஜி வந்து அங்க வந்து ரோட் ஷோ பண்ணுவாரோ இல்ல ரேலி பண்ணுவாரோ நினைச்சோம். நேற்று வரைக்கும் அது நடக்கல. அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் க்ளோஸ் ஓன். அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு இஷ்டப்படல. பேட்டர்ன் வந்து ரேபரேலியில ராகுல் காந்தி கண்டிப்பாக வெல்கிறார். அமேத்தியில கடும் போட்டி, மார்ஜின் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், வெற்றியோ தோல்வியோ அப்படிங்கிற நிலைமையிலதான் இன்னைக்கு அமேத்தி அண்ட் ரேபரல் இருக்கு. ஆனா இதுல என்னன்னா, பழைய காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அமேத்தி ரேபரலிய சுத்தி இருக்கக்கூடிய தொகுதி, நம்ம கொட்டையில் எஃபெக்ட் பேசுவோம்ல, சுல்தான்பூர், மோகன்லால்கஞ்ச், லக்னோவு, பிரதாப்கர்கு, இதை எல்லாத்தையும் சுத்தி அடிப்பாங்க, ஃபயர் வால் மாதிரி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி அவங்களால பண்ண முடியலையே. அவங்க இந்த ரெண்டு தொகுதிக்குள்ளதான் அணுகிட்டாங்க. அவங்க அவங்களுக்கும் தெரியும் சார், கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணா கூட எனர்ஜிய நமக்கு இங்க போயிடும். அதனாலதான் மொத்த எனர்ஜி அங்க போடுறாங்க அவங்க. ஓகே ஓகே. இதை தாண்டி, இந்த ரேபரேலி அமேதி தாண்டி, இப்ப வந்து நடந்து முடிஞ்சிருக்கு 4வது கட்ட தேர்தல். இந்த 4வது கட்ட தேர்தல் பற்றின உங்க பார்வை என்ன? இதுல நடந்து முடிஞ்சிருக்கிற இதுல இதனுடைய தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு சார்? நீங்க வந்து தொகுதி பிஜேபியோட நம்பர் இந்த இதை பொறுத்த மட்டும் 96 தொகுதிகளில் தேர்தல் நடந்திருக்கு. இந்த 96 தொகுதிகளில் 70 தொகுதிகளில் வந்து பிஜேபி வந்து இந்த கண்டெஸ்ட் பண்ணது. 70ல் 48 தொகுதி எதுவும் ஜெயிப்பாங்க சார் பிஜேபி. 70ல் 64 48 தொகுதி ஜெயிப்பாங்க சார். 50% ஸ்ட்ரைக் ரேட் சார். 96ல் 48 ஆனா 70 தான் கண்டெஸ்ட் பண்றாங்க, அதுல 48. என்டிஏ 64ல் இருந்து 66 தொகுதிகள் ஜெயிப்பாங்க சார். ஒன்னு ரெண்டு இடத்துல காங்கிரஸ் கிட்ட, ஆமா ஒரு சில இடத்துல காங்கிரஸ் கிட்ட பிஜேபி தோக்குது சார், பர்டிகுலர்லி மகாராஷ்டிரால ரெண்டு இடத்துல. அதுல ஒன்னு டாஸ் அப்னு சொல்லலாம், இன்னொரு இடத்துல. ஓகே, இல்ல இருக்கலே ரொம்ப ஒரு டஃப் கிரவுண்ட்னா மகாராஷ்டிராவா இருக்கும். மகாராஷ்டிரா ரொம்ப டஃப் கிரவுண்ட் சார். என்ன மகாராஷ்டிரால என்ன எடுது சார் உங்களுக்கு? ஒன்னு வந்து என்னன்னா, மராட்டா டிவைட் ஆயிருக்கு சார். மராட்டாஸ் வந்து 45% இந்தி கூட்டணிக்கும், ஒரு 20% விபிஏ அந்த அம்பேத்கர் அவங்க கூட்டணிக்கும், மீதி இருக்கிற 30% தான் இங்க வந்திருக்கு. அனதர் திங், இத வந்து பஞ்சாபுக்கு அப்புறம் இப்ப மகாராஷ்டிரால தான் கேட்கறோம். தமிழ்நாட்டுல கேட்போம் அதை,
மராட்டி கிராமப்புற யூத் அவங்க பேசக்கூடிய டயலாக் எல்லாம் பாருங்க. ஏன் காஸ்ட் சென்சஸ் கூடாது? ஏன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் பண்ணக்கூடாது? அம்பானி அதானி விஷயம் இதெல்லாம் பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கேம்பெயின் எடுபட்டு இருக்குன்னு அர்த்தம். அவங்க அவங்க ரீச் அவுட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா சார், நந்தபுர் சார் அந்த எம்பி கேண்டிடேட் வந்து விமன் கேண்டிடேட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கேண்டிடேட். அவங்களே இன்னைக்கு வந்து டாஸ் அப்ல இருக்காங்க சார். அதுக்காக நான் வந்து மகாராஷ்டிரா போயிடுச்சுலாம் சொல்ல வரல. மகாராஷ்டிரால நம்ம ஃபிகர் நான் அவனை கொடுத்துறேன். நான் மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டும் நடந்து முடிந்த போன ஃபேஸ்ல 11 தொகுதிகளில் தேர்தல் நடந்திருக்கு. 7 சி இடத்துல என்டிஏக்கு அதிகமான ஆதரவு இருக்கு. 4 இடங்கள்ல இந்தி கூட்டணிக்கு ஆதரவு அதிகம் இருக்கு. 2 இடத்துல பிஜேபி காங்கிரஸ் கிட்ட தோத்து போறதுக்கான வாய்ப்புகள். ஆக்சுவலா மகாராஷ்டிரால மொத்தம் 48 தொகுதிகள். யூபிக்கு அப்புறம் ரொம்ப பெரிய மாநிலம் இந்த தேர்தலை பொறுத்தளவு மகாராஷ்டிரா தான். இந்த 48ல் இந்தியாவுக்கு எவ்வளவு கிடைக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடைசி நேரத்தை பாத்தீங்கன்னா 38-42 தொகுதிகள் வந்து என்டிஏ ஜெயிப்பாங்க சார். ஓ ஓகே. ஏன்னா சார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3 தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறதுல கஷ்டமான ஃபேஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஃபேஸ். பிஜேபி நீங்க தோற்கடிக்கணும்னா அந்த ரெண்டு ஃபேஸ் தோற்கடிச்சிடணும். அந்த ரெண்டு ஃபேஸ்ல தோக்கடிக்க முடியல. ஏன்னா கர்நாடகா வீக் பாயிண்ட். கர்நாடகால தோக்குறீங்க. ஒரு 5-7 சீட் வரைக்கும் பிஜேபி தோக்குது 2019 கம்பேர் பண்ணும்போது. ஓகே, மகாராஷ்டிரால உங்களுக்கு சுகர் கேன் பெல்ட்ல, அதாவது பவரோட பெல்ட்ல நடக்குது தேர்தல். அதே மாதிரி யாதவோட பாஸ்டியன் நடந்தது, ரோகில்கண்ட் நடந்தது ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3. ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3-யவே தப்பிச்சு வந்துட்டாங்க பிஜேபி. இதுக்கு பேர் தான் கிரேட் எஸ்கேப் பேர். இனிமே வர ஃபேஸஸ் எல்லாமே பிஜேபிக்கு அடிச்சுன்னு போயிட்டு இருப்பான். என்ன சொல்றேன் சார், இப்ப யூபியில இந்த வாட்டி நடந்த தேர்தல் ஃபேஸ் 4ல யூபியில ஆக்சுவலா பிஜேபி கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கணும். ஆனா கஷ்டப்படல. ஒரே ஒரு சீட்ல தான் சமாஜ்வாதி பார்ட்டி மைனர் லீட் எடுக்கிறாங்க. அது கூட கண்ணூச் அகிலேஷ் யாதவ் போட்டிட்டு இருக்க தொகுதி. கண்ணூச்சில் அகிலேஷ் யாதவ், அகிலேஷ் யாதவ் லீடிங்ல இருக்காரு. அது தவிர என்ன சார், மேன் டு மேன் மார்க்கிங் சார். இப்ப அதாவது நீங்க இந்த வாட்டி நீங்க வந்து ஒண்ணு பாக்கணும் சார், உங்களுக்கு பயங்கரமான பிரச்சாரத்துல, அதாவது நீங்க யூபி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 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 சில செட் ஆஃப் பீப்புள் கிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க முடிவு பண்ணுவீங்க பிஜேபிக்கு 30 சீட் கூட வராது, இந்திய கூட்டணிக்கு 50 வந்துடும். ஏன்னா யாதவர்களுடைய சத்தம் அப்படி இருக்கும். சோ அதெல்லாம் அந்த சத்தம் நாய்ஸ் அந்த நாய்ஸ் எல்லாம் தாண்டி மீறி வருதுங்கிறது பெரிய விஷயம். கிரேட் எஸ்கேப். ஓகே ஓகே. இல்ல, இந்த 4வது கட்ட தேர்தல் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இருக்கக்கூடிய தெலுங்கானா, அதுக்கு முன்னாடி சில விஷயம் சொல்லலாம் சார். சார் ஒடிசா, ஒடிசால வந்து நான் சொல்லியிருந்தேன் அக்டோபர் 2022 சொல்லியிருந்தேன் 13 தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாத்துல இருக்காங்க ஆல்ரெடி. போன நடந்த ஃபேஸ்ல 4 தொகுதிகள் 21-13 அதுக்கு மேலேயே பிஜேபி ஜெயிக்கும். ஆமா ஜெயிக்கும். 8 ஜெயிச்சாங்க, அதுக்கு கோர்ஸ் இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால பொறுத்த மட்டும் சொல்லியே ஆகணும். இங்க முதல் 3 ஃபேஸ்ல 10 தொகுதிகள் நடந்தது தேர்தல். 8-1-1 டாஸ் அப். 8 பிஜேபி, 1 மம்தா, 1 டாஸ் அப் அப்படின்னு தான் இருந்தது. ஓகே, இப்ப நடந்த தேர்தல்ல, இந்த வாட்டி நடந்த தேர்தல்ல மம்தா இஸ் பிக்கிங் அப் 3 சீட்ஸ். பிஜேபி 3-4 இடத்துல இருக்கும். இது இருக்கும் மிக கடுமையான போட்டி நடக்குது. இதுல இவர் இருக்கிற இடத்துல அதிரஞ்சன் சௌத்ரியில மும்முனை போட்டி, முஸ்லிம் ஓட்டு டிவைட் ஆகுது 2. அதே சமயத்துல இந்து ஓட்டு ஃபுல்லா வந்துட்டு பிஜேபிக்கு போகுது. அப்படிங்கிற பட்சத்துல அங்க என்ன வேணா நடக்கலாம். பிஜேபி ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம். அதிர் ரஞ்சன் சௌத்ரி போட்டிட்டு அந்த பெர்ஹாம்பூர் தொகுதியில அவர் இதுவரைக்கும் தோத்ததே கிடையாது எந்த சிச்சுவேஷன்லயும். ஆனா இந்த தடவை அதுவே ரொம்ப ஆட்டம் கண்டிருக்குன்னு சொல்றீங்க. ஏன்னா மைனாரிட்டி வாக்குகளை அப்படியே வெர்டிகலா ஸ்பிளிட் பண்ற. யார், அதிர் ரஞ்சன் சௌத்ரி? ஆமா ஆமா. சரி, அப்படிலாம் இருந்துமே அதிர் ரஞ்சன் சௌத்ரியுடைய வெற்றியில உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா முஸ்லிம் ஓட்டு 2 பிரியுது. ஓ ஓகே ஓகே.
மம்தாக்கு ஆதரவும் போது சார் முஸ்லீம் ஓட்டி சார் ஒரு விஷயம் சார், அதாவது இது வந்து பிரவீன் பட்டேல் சொல்லக்கூடிய விஷயம் ப்ளஸ் பிரதீப் குப்தா சொல்லிட்டாரு, இதை வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க. முஸ்லிம் விமன் ஒரு சிலர் இந்த முறை சைலண்டா போய் பிஜேபி ஓட்டு போடுறாங்க அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்காக. இது இது ரிசல்ட் வந்த அப்புறம் தெரியும், ஏன்னா என்ன நான் வந்து சர்வே இது பண்ணல அதனால எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் பீகார், பீகார்ல மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா அஞ்சுக்கு அஞ்சு தொகுதியும் அடிச்சிடறாங்க. இப்ப வாங்க சார், யார் யாரு அஞ்சுக்கு அஞ்சு? தேசிய ஜனநாயக கூட்டணி. அதாவது நாலாம் கட்ட தேர்தல் அங்க அஞ்சு தொகுதியா நடந்திருக்கு, அந்த அஞ்சுக்கு அஞ்சு என்டிஏ ஜெயிக்குது. என்டிஏ ஜெயிக்கு, ஏன்னா சார் முதல் மூணு பேஸ்ல வந்து என்டிஏக்கு அவ்வளவு சாதகமாக இந்த இடத்துல இல்லாத இடத்துல நடந்தது தேர்தல், சீமாஞ்சல் அந்த மாதிரி நடத்தலாம். இப்ப அதான் சொல்றேன் சார், இன்னுமே வரக்கூடிய ஃபேஸஸ் எல்லாமே பிஜேபிக்கு பயங்கர சாதகமாக வரக்கூடிய இடம். இப்ப ஃபேஸ் ஃபைவ்ல இந்த ரெண்டு தொகுதியை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அமேதியிலும் ரேபரிலையும், அதுக்கப்புறம் ஃபேஸ் சிக்ஸ் அண்ட் செவன் யூபியில ஸ்வீப். அடுத்த கஷ்டம்னு வந்ததுன்னா ஒரே ஒரு இடத்துல தான் கஷ்டம், ஒரே ஒரு மாநிலம் தான், ஹரியானா தான் கஷ்டம். பஞ்சாப் ஆப்வியஸ்லி கஷ்டம், பட் பஞ்சாப் எப்படியுமே நிறைய நிறைய தொகுதிகள் பிஜேபி வசம் இல்லை. இல்ல ஜேபிசி, நீங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் தெலுங்கானா, அப்புறம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திரா, ஆந்திரால வந்து மக்களவை தேர்தலும் நடந்திருக்கு, சட்டப்பேரவை தேர்தலும். கரெக்ட். ஆமா, எப்படி இருக்கு? நான் வந்து இங்க வந்து 26ஆம் தேதி இன்னைக்கு 25ஆம் தேதி மிட் நைட் வந்து சேர்ந்தேன். வந்து சேர்ந்த உடனே நான் வந்து 26ஆம் தேதி அப்படி நான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மக்கள் கிட்ட எல்லாம் கேட்கும் போது என்ன சிச்சுவேஷன் என்ன சிச்சுவேஷன் கேட்டா, 7 சீட் ஜெயிப்பாங்களான்னு கேட்டேன் பிஜேபி. சார் 7ஆ 11ஆ 12ஆ தெலுங்கானால, தெலுங்கானால 11ஆ 12ஆன்னு நானும் சரி போனேன். அதுக்கப்புறம் நம்ம நிசாமாபாத்ல ஒர்க் இருந்தது, நம்ம நிசாமாபாத்ல இருந்தே பண்ணோம், நிசாமாபாத்ல பார்த்தேன், அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பேசினேன், நிறைய ரொம்ப நிறைய ஒர்க் இருந்தது எங்களுக்கு. நிசாமாபாத்ல அரவிந்த் தர்மபுரி 50-55% வாக்குகள் வித்தியாசம் ஜெயிப்பார் சார், மார்ஜின் பெற்று ஜெயிப்பார் சார், அருமையா ஜெயிப்பார். சோ எனக்கு வந்து ஒரு வர 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 அப்படியே அதாவது மாற, நான் நினைக்கும் போது அதிலாபாத், நிசாமாபாத், கரீம் நகர், ஜஹீராபாத், சேவல்லா, மல்காஜிகிரி, செகண்டராபாத், இந்த 7 தான் நான் வந்து பர்ஃபெக்டா கொடுத்துருந்தேன் பிஜேபிக்கு. 8வது அடிஷன் மஹபூப் நகர் டிகே அருணா, 9வது அடிஷன் நகர் கர்னூல், எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாது, திடீர்னு பார்த்தா நகர் கர்னூல்லாம் தெரியாது, 10வது போங்கீர், 11வது அந்த மாதிரி ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு 9-1-7 இது ஒரு பாசிபிலிட்டி, பிஜேபிக்கு 9, எம்ஐஎம்க்கு 1, 7 காங்கிரஸ்க்கு, இது 99% பாசிபிலிட்டி. ஓகே, 10-6-1 90% பாசிபிலிட்டி. 10-6-1 பிஜேபி, பிஜேபி 6 காங்கிரஸ், 1 இவங்க எம்ஐஎம். கர்நாடகால இந்த தடவை கொஞ்சம் லூஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க, பண்ணுவாங்க சொல்லிடுவாங்க. பெத்தப்பள்ளிக்கும் சம்பந்தமே கிடையாது, அங்க போய் வேலை பண்ணிருக்காரு, கேண்டிடேட்டும் நல்ல கேண்டிடேட் கிடையாது. அப்ப கூட நான் சொல்றேன் சார், பெத்தப்பள்ளியில பிஜேபி செகண்ட் வந்துடும் சார், கம்யூனிஸ்ட் பாஸ்டியன் அங்கேயே பிஜேபி செகண்ட் வந்தாலும் வந்துடும் சார். காங்கிரசுக்கு 100% கான்பிடன்ஸ் தொகுதினா கம்மம், நல்கொண்டா, பெத்தப்பள்ளி தான். வாரங்கள்லயே கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கலாம். சோ சார் நான் சொன்னேன் சார், இதுல வந்து நிசாமாபாத்ல ரெண்டு வேவ் தான், இது தெலுங்கானால ரெண்டு வேவ் தான் இருந்ததுன்னு, ஒன்னு ஹீட் வேவ், இன்னொன்னு மோடி வேவ். கடைசி ஒரு வாரத்துல ஹீட் வேவ் போயிடுச்சு, ஈட் வேவுக்கு பதிலா என்ன ஆச்சு, ராம் வேவ், மோடி வேவ். ஓ, அந்த அளவுக்கு அவ்வளவுதான். உங்க ஹைதராபாத்ல நிறைய ஸ்டன்ட் அடிக்கிறாங்க, என்னென்னலாமோ மாதவில்லதா பண்ணி பாக்குறாங்களே, என்ன ஏதாவது எடுபடுமா எப்படி சார்? இல்ல சார், அதாவது உண்மையிலேயே சொல்லணும்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபைட்
அந்த அதாவது அந்த மாதிரியான ஃபைட்லாம் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு சல்யூட், ஆட்ஸ் ஆஃப். ஏன்னா தோக்க போறோம்னு தெரிஞ்ச ஒரு தொகுதியில வினோத் செல்வம் எப்படி சென்னை சென்ட்ரல பண்ணாரோ அந்த மாதிரி தான், தயாநிதி மாறன் கோட்டை மாதிரி தான் அது. ஆனாலும் அங்க நான் இறங்கி கடைசி வரைக்கும் நான் விட மாட்டேன். நீ நீ ஜெயிக்கணும்னா நீயும் கஷ்டப்படணும்னு கஷ்டப்பட வச்சாங்க ஓஐசி. ஓஐசி இந்துக்கள் வீட்டுல போய் ஓட்டு கேட்டதா சரித்திரமே கிடையாது. உட்டா கோயிலுக்கே போயிருப்பாரு அந்த அளவுக்கு இறங்கி கேட்ட. ஆமா, கோயிலுக்கு போயிட்டு அவர் இஸ்லாமிய கோத்திரம்னு சொல்லி அர்ச்சனை கூட பண்ணிருப்பாரு உட்டா. அந்த அளவுக்கு அவரை வந்து டஃப் கொடுத்துட்டாங்க. பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அனகாபள்ளி அண்ட் ராஜமன்றி பிஜேபி ஜெயிக்கிறாங்க வரக்கூடிய டிராக்கர் சொல்லக்கூடிய விஷயம். அதனால ஆந்திரால ஆந்திரால ஒரு 6-7% வாக்குகளை ஜெகன்மோகன் ரெட்டி இழந்திருக்கார் லோக்சபாவை பொறுத்த மட்டும். ஆனா பயங்கரமா விளையாடி இருக்கு. பாதி பேர் ஹைதராபாத்ல இருக்கிற ஓட்டர்ஸ்லாம் அங்க போயிட்டாங்க. நான் ரீசெண்டா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போயிருந்தேன். அப்ப என்ன இவரை காணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன்னா அவர் ஆந்திரால உற்பத்திட்டு இருந்தாரு அவரை. ஆனா சென்னையில தான் அவங்க வீடு. இல்ல ஓட்டு போடுறதுக்கு ஆந்திராவுக்கு போயிட்டான் அப்படின்னு. ஓட்டு போடுறதுக்கு ஆந்திராவுக்கு போயிட்டாங்க என்ன அவ்வளவு சின்சியரா ஓட்டு போட்டுக்கிட்டு அப்படின்னு. இல்லைங்க, ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபாய் தர்றாங்கல்ல அப்படின்னு. எந்த கட்சியா அப்படின்னு கேட்டா ஒய்எஸ்ஆர்னு. 6000 ரூபாய் சலிச்சு போல சார், இவங்களும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர்லாம் வந்து வீட்டுல வந்து 4 ஓட்டு இருக்குன்னா 7000-8000 ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு, 2 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் நீங்க அங்க போடுங்க, 2 பேர் இந்த பக்கம் போடுவோம்னு போட்டாங்க. ஓ, ஆந்திரால விளையாடி இருக்கு. என்ன இங்க கிடையாது சார் விளையாட்டு. இங்க நான் சொல்லக்கூடாது சார், எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்றேன். இங்க வந்து எவ்வளவு தெலுங்கானால சில தொகுதிகள்லாம் எவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்க, 200 ரூபாய் கொடுத்தாங்க ஒரு ஓட்டுக்கு. 200 ரூபாய் எங்க, 7000 ரூபாய் எங்க. கொஞ்சம் பார்டர் மாதிரி அந்த பக்கம் கும்மிடி பூண்டி தாண்டோனே தமிழ்நாடோட அனைத்து விஷயங்களும் ஆந்திராக்குள்ள வந்துருச்சு. கரெக்ட், அப்படி சொல்லுங்க. இப்போ ஆந்திரால மொத்தம் இருக்கிற தொகுதிகள் அது 17 25 25 25 25ல என்டிஏ எவ்வளவு ஜெயிக்கும்? 14-16 வரைக்கும் ஜெயிப்பாங்க சார். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிடணும் நானு, ஆந்திரா எப்போதுமே யூனி டைரக்ஷன்ல ஓட்டு போடும். அந்த 14-16 18 வரைக்கும் கூட போலாம். ஓகே சார், இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும் சார். 2004 அடல் பிஹாரி வாஜ்பாய் தோல்வி அடைவதற்கு முக்கியமான காரணம் ஆந்திரா மாநிலம். 42 தொகுதிகள் இருந்தது, அங்க ஒய்எஸ்ஆர் ஜெயிச்சாரு. அதனாலதான் காங்கிரஸ்னால ஆட்சி அமைக்க முடிஞ்சது சார். காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் வெறும் 7 சீட்டு தான் வித்தியாசம். அந்த 7 சீட்ல 30 சீட் கொடுத்தது ஆந்திரா. 2004 எப்படி ஆந்திரா மாநிலம் வாஜ்பாய்க்கு வந்து எதிராக நடந்ததோ, 2024 20 வருஷத்துக்கு பிறகு அதே ஆந்திரா மாநிலம் ராமன் மோடி அலையில அதே தெலுங்கானா அண்ட் ஆந்திரா என்டிஏக்கு கை கொடுக்குது. என்டிஏ 370 கிட்ட டச் பண்றதுன்னா அது காரணம் தெலுங்கானா அண்ட் ஆந்திரா. ஒரே ஒரு நிமிஷம், இது ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க. ஒரு கன்க்ளூடிங் ஏரியா, இவ்வளவு நேரம் பேசினோம்ல, இப்போ 4 ஃபேஸ் முடிஞ்சிருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த முறை பிஜேபி எத்தனை சீட் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நடந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு இப்போ நடந்து முடிந்த 4 ஃபேஸ்ல தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. 379ல நீங்க சொல்றது 222 பிஜேபிக்கு, 265-267 என்டிஏக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ள போகும். அமித்ஷா பொறுத்த மட்டும்
270ன்றாரு, நான் வந்து 265ன்றேன். ஸோ இந்தியாவுக்கு 265. ஆமாம், இங்கே கொடுக்காது. ஓகே. இதுக்கு மத்தியில் இந்த எலெக்ஷன் தொடர்பாக யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது தொடர்பாக சர்வதேச ஒப்பீனியன், குறிப்பாக அமெரிக்க ஊடகங்கள் என்ன சொல்கின்றன? அமெரிக்கன் பொலிட்டிக்கல் அனலிஸ்டே, நம்ம வந்து ஊடகங்களை தாண்டி அவருடைய அரசியல் ஆய்வாளர்களே, பிஜேபி அண்ட் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலை வென்று விட்டது என்று டிக்ளேர் பண்ணார். அவர்களுடைய மனசுக்குள்ள என்ன ஆசைனா, அவர்களுடைய எண்ணம் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தா நல்லதுதான், ஒரு இன்ஸ்டேபிள் கவர்மெண்டோட டீல் பண்றது கஷ்டம். அதே சமயத்தில் 290ல் இருந்து 300 தொகுதிகள் வரைக்கும் நின்றுடுச்சுன்னா பெட்டர், அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம வந்து அவங்களை கொஞ்சம் அடக்கி வைக்கலாம். 320க்கு மேல போயிடுச்சுன்னா மோடி ஒரு அசைக்க முடியாத தலைவரா இருப்பாரு அப்படிங்கிறது தான் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்து. இந்த கருத்து ஒயிட் ஹவுஸ் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. ஸ்ரீராம், ரொம்ப ஒரு அருமையா ஏராளமான விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட மொத்தத்தையும் அப்படியே ஒரு சின்ன கேப்சியூல கொடுத்த மாதிரி ஃபண்டாஸ்டிக்கா கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி ஸ்ரீராம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.